வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு புது விஷயம் நம்ம கற்றுக்கிட்டு தான் இருக்கிறோங்க. பர்சனலாக பார்த்தீங்கன்னா நான் கிச்சனுக்கே போகாதால் சமைச்சது கிடையாது. ஆனால் இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் ஏதாவது வந்து குக்கிங் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். நான் மட்டும் கிடையாது, நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க. 90s லெவலான கேம்ஸ் எல்லாம் இப்போ இந்த லாக்டவுனில் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாட்றப்ப ரொம்பவே நம்ம என்ஜாய் பண்ணியிருந்தோம். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா சலூனுக்கே போகாமல் வீட்லேயே வந்து செல்ஃப் ஹேர் கட் அப்படின்னு சொல்லிலாம் பில்டப் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக வீட்டுக்கு வந்து நாங்கள் பெயிண்ட் அடிக்கலான்னு ஒரு பிளானில் இருந்தாங்க. ஆனால் அந்த லாக்டவுனுக்கு அப்புறம் வெளியிருந்து ஆள் கூட்டிட்டு வந்து பெயிண்ட் அடிக்க முடியல. ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணோம், நம்மளே வந்து பெயிண்ட் பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணோம். பெயிண்டிங் பற்றி எங்களுக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது. ஸோ நாங்கள் யூடியூப்ல இருக்கிற நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம். அப்புறம் எங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிது. இந்த வீடியோவில் நாங்களே வந்து செல்ஃபாக ஒரு வால் பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். இதோடைய ரேட்டிங் வந்து நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் சொல்லணும் கமெண்ட் செக்ஷனில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணேன், நான் எப்படி பெயிண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் இவனே பெயிண்ட் பண்ணுறான், நான் வேறு லெவலில் பெயிண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சரி, நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெயிண்ட் ட்ரே வந்து வாங்கியிருந்தேன், கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு தேவைப்படும். அப்புறம் வந்து ஒரு ரோலர் இருந்ததுன்னா உங்களுக்கு வேலை சீக்கிரமாக முடியும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ரோலர் ஒன்று வாங்கிக்கோங்க. அடுத்தது என்கிட்ட ஒரு பழைய ப்ரஷ் இருந்தது, அதை நான் யூஸ் பண்ணேன். ப்ரஷ் கண்டிப்பாக தேவைப்படும். அடுத்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு ரோலர் தேவைப்படும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் ஸ்டென்சில் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதுக்காக இதுக்குன்னு ஸ்டென்சில் பெயிண்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ரோலர் வந்து ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதை கேட்டு வாங்கிக்கலாம். அடுத்து வந்து ஒரு மாஸ்கிங் டேப்பு, இது வந்து தேவைப்படாது. ஆக்சுவலாக நான் வந்து வாங்கியிருந்தேன், ஏன் தேவைப்படாதது அந்த வீடியோவில் லாஸ்ட்டாக சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா சாண்ட் பேப்பர் வந்து நிறைய மாடல் நம்பர்ஸ் இருக்குது, இதில் வந்து 180 வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து ஒரு பிளாக் கலர் பெயிண்ட் வாங்கியிருந்தேன், ஏன் பிளாக் கலர் பெயிண்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்றதையும் நான் வீடியோவில் போகிறப்ப சொல்கிறேன். இந்த நம்பர் வந்து குறிச்சிக்கோங்க, ஒவ்வொரு பெயிண்டிங்கும் இந்த மாதிரி பெக்குலியர் நம்பர் இருக்கும், அது இருந்தால் தான் வந்து நீங்கள் கடையில் கேட்டு வாங்க முடியும். இந்த வீடியோவில் வந்து நான் ஏன்ஷியன் பெயிண்ட்ஸ் தான் வாங்கியிருக்கேன், அதில் வந்து ராயல் அப்படின்னு இருக்குது பாருங்கள், இது தான் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இன்டீரியருக்கு நீங்கள் பெயிண்ட் பண்ணுறப்ப இந்த ராயல் அப்படி இல்லைன்னா வந்து இன்னொரு அல்டிமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாடல் இருக்குது, நீங்கள் இன்டீரியரில் யூஸ் பண்ணுறப்போ ரெண்டுமே வந்து சூப்பராக தான் இருக்கும், குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். நான் என்னென்ன கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட் நம்பர் பாருங்கள், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி பெயிண்ட் அடிக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் என்னென்ன யூஸ் பண்ணேன், என்னென்ன மாடல் நம்பர்ஸு, அதாவது பெயிண்ட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் வந்து நீங்கள் இதே கலர் நீங்கள் செலக்ட் பண்ணி அடிக்கிறப்போ உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பெயிண்டிங்கில் ரொம்ப கஷ்டமான வேலை எனக்கு தோணுச்சு எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாலை நான் வந்து க்ளீன் பண்ணணுங்க. ஸோ ஸ்மூத்தான சர்ஃபேஸில் இருந்தால் மட்டும்தான் நம்ம பெயிண்ட் பண்ணுறப்ப அது ஒரு நல்ல ஒரு ஃபினிஷ் லுக்கு கிடைக்கும். நீங்கள் சாண்ட் பேப்பர் வச்சுக்கோங்க. ஸோ சாண்ட் பேப்பர் எடுத்து பொறுமையாக வந்து நம்ம வாலை நல்லா ஒரு 2 to 1 hour அந்த வாலுடைய தன்மையை பொறுத்துருக்கு. ஏற்கனவே வால் புட்டி பார்த்துருந்தாங்கன்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். இந்த வால் பார்த்திங்கன்னா வால் புட்டிலாம் வந்து பண்ணலை, அதனால் வந்து நல்லா வச்சு நான் இந்த சாண்ட் பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணிடணும். நீங்கள் பார்க்கலாம், என்னடா இந்த மாதிரி வந்து ஒரு லைன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்கானே அப்படின்னு சொல்லி நீங்கள் நோட் பண்ணலாம். ஆக்சுவலாக வந்து இந்த ரூம் வந்து நான் ஒரு யூடியூப் ஸ்டூடியோ ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருந்தேன். அதில் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் வந்து என்கிட்ட இல்லை. எதுக்கிட்ட க்ரீன் ஸ்க்ரீன் கேட்டிங்கன்னா, அது நான் சொல்கிறேன், க்ரீன் ஸ்க்ரீன் இல்லாத பதில் நான் என்ன பண்ணேன்னா க்ரீன் சார்ட்டை வந்து ஒட்டியிருந்தேன். நீங்கள் அந்த அனிமேஷன் மூவிஸ்லாம் பார்ப்பீங்க, க்ரீன் ஸ்க்ரீன் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. எதுக்குன்னா பின்னாடி வந்து நம்ம எந்த பேக்ரவுண்ட் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்குடா ஸ்டாண்டர்ட் ரிவ்யூஸில் இந்த மாதிரியான விஷயமே நம்ம பண்ணுறது கிடையாது, எதுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் இது யூஸ் பண்ணியிருக்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸ்டாண்டர்ட் ரிவ்யூஸ்ன்றது என்னுடைய செகண்ட் சேனல் தாங்க. ஆமாங்க, செகண்ட் சேனல் தான் என்னுடைய ஸ்டாண்டர்ட் ரிவ்யூஸ். ஃபஸ்ட்டு சேனல் எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபேக்ட் டைஜஸ்ட். அந்த சேனல் வந்து ஃபன்னாகவும் என்டர்டெய்னிங்காகவும் இருக்கவே இருக்காது, அது வந்து இன்ஃபர்மேஷனாகவும் எஜுகேஷன் ஓரியன்டாக மட்டும்தான் அந்த சேனல் இருக்கும். சப்போஸ் அந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோடய லிங்க்கை கொடுக்குறேன், நீங்கள் போய் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏற்கனவே வந்து நான் பெயிண்ட்டை வந்து ட்ரையலாக பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி சாம்பிள்ஸ் வந்து வாங்குங்க. எல்லா பெயிண்ட்லேயுமே வந்து 200 ml வந்து கடையில் சாம்பிள்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அது நீங்கள் எந்த கலர் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்லேயே முன்னாடி என்ன பண்ணலாம், இந்த மாதிரி அடித்து நான் பார்த்துருக்கேன். அதில் பாருங்கள், ரெண்டு விதமாக வந்து நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு கீழே இருக்கிறத பாருங்கள், அந்த ஒரு ஃபினிஷ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பிளாக் கலர் வந்து ரொம்ப டார்க் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து எனக்கு பிடிக்கல. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஜென்ரல் ஐடியா கிடைக்கும், எப்படி நம்ம வந்து வால் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பெயிண்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே வந்து நான் ஒரு க்ரீன் கலர் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், அது கோட் நம்பர் ஏற்கனவே உங்களுக்கு நான் கொடுத்துருப்பேன்.
பொதுவாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 1 லிட்டர் பெயிண்ட்டில் வந்து 400 ml வந்து வாட்டர் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் ஒரு வால் பெயிண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 2 கோட்டிங் அடிக்கணும். ஃபஸ்ட்டு கோட்டிங் வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லாவே வாட்டரை ஆட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு கோட்டிங். செகண்ட் கோட்டிங் நீங்கள் அடிக்கிறப்போ கொஞ்சம் திக்காகவே நீங்கள் அடிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் கோட்டிங் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி மாஸ்கிங் டேப் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி டேப் ஒட்டிட்டு நீங்கள் அடிக்கலாம் அந்த கார்னர்ஸ் எல்லாமே. எதுக்கு மாஸ்கிங் டேப் அப்படின்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற அந்த வால்ஸுக்கும் வந்து அந்த பெயிண்ட் வந்து போய் சேராது, திட்டி திட்டாக விழாது, அதுக்காக தான். ஆனால் ஆக்சுவலாக வந்து மாஸ்கிங் டேப் என்னை பொறுத்தவரையிலையும் தேவைப்படாது. ஸோ பர்ஃபெக்டாக அடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இங்கே அந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த பெயிண்ட் அடிக்கிறப்போ பார்த்திங்கன்னா நான் மட்டும் அடிக்கலை, ஃபேமிலி மெம்பர்ஸும் எல்லோரும் சேர்ந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. கவிதா ஹெல்ப் பண்ணாங்க, அப்புறம் என் தம்பி பிரசாந்த் ஹெல்ப் பண்ணான். நீங்கள் மாஸ்கிங் டேப் வந்து பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கார்னர்ஸை வந்து ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் பெயிண்ட் பண்ணிவிடுங்க. அதேமாதிரி நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த மாதிரி சேர்ந்து நீங்கள் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னாகவும் என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். ஓகே, இப்போ வந்து நான் கார்னர்ஸ் எல்லாமே அடித்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம சென்டரில் இருக்கிற பெயிண்ட் வந்து அடிக்க போகிறோம். இதில் வந்து நான் ரோலர் வந்து யூஸ் பண்ணுறேன். ரோலர் யூஸ் பண்ணுறப்ப சில டிப்ஸ் இருக்குது, அதை நல்லா கவனிச்சிக்கோங்க. ரோலர் எடுத்தவொடனே ஸ்ட்ரெயிட்டாக அந்த பெயிண்ட்டில் ஃபுல்லாக முக்கி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு டெம்ட் ஆகும். அந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்து ரோலரில் பெயிண்ட்டை வந்து ஆட் பண்ணி இந்த மாதிரி வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணுங்கள். ரப் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா எக்ஸஸ் பெயிண்ட் எல்லாமே கீழே போயிடும். ஸோ அப்போ நீங்கள் ரோலர் வந்து ட்ரேலேருந்து மேலே தூக்குறப்போ பெயிண்ட் வந்து கீழே தரையில் வந்து படாது. அது மட்டும் இல்லை, அந்த வாலில் வந்து பெயிண்ட் ஈவனாக வந்து உங்களுக்கு வந்து சேரும். ரோலர் வச்சு நம்ம பெயிண்ட் அடிக்கிறப்போ W இல்லைனா V ஷேப்பில் அடிக்க சொல்கிறாங்க. அப்படி அடித்தா தான் பெயிண்ட் வந்து ரொம்ப கவரேஜ் கிடைக்கும், அதே சமயம் ஈவனாகவும் வந்து நம்ம வாலில் பெயிண்ட் விழும். ஃபஸ்ட்டு கோட்டிங் வந்து நம்ம அடித்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து செகண்ட் கோட்டிங் வந்து அடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கோட்டிங் அடித்ததுக்கப்புறம் ஒரு 2 hours இல்லை ஒரு 1 hour வந்து வெயிட் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக அந்த பெயிண்ட் வந்து ட்ரை ஆகணும். அதுக்கப்புறம் நீங்கள் செகண்ட் கோட்டிங் ட்ரை பண்ணலாம். செகண்ட் கோட்டிங் வந்து அதே மாதிரி தாங்க, ஃபஸ்ட்டு அடித்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு கார்னர்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ரெஷ்ஷை வச்சு பெயிண்ட் பண்ணிவிடுங்க. கார்னர்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரோலர் வச்சு நடுவில் இருக்கிற பார்ட் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் கலர்ஸை பார்த்தீங்கன்னா 2 different கலர் மாதிரி உங்களுக்கு தெரியும். அது வந்து பயப்பட தேவையில்ல. கலர் வந்து நீங்கள் அடிக்கிறப்போ ஒரு மாதிரியாகவும் இருக்கும். கம்ப்ளீட்டாக ட்ரை ஒரு 1 hour அப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு ஒரிஜினல் கலர் வந்து உங்களுக்கு வரும், அந்த பெயிண்ட்டோட ஒரிஜினல் கலர். ஸோ இதை பாருங்கள், ஒரு பேஸ் கோட் வந்து நான் ட்ரை பண்ணி முடிச்சிட்டேன். இது ட்ரை ஆகிறதுக்கு ஒரு 1 day வந்து அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் நான் வந்து மேலே ஒரு டெக்ஸ்சர் எஃபெக்ட் வந்து கொடுக்க போகிறேன். அதுக்கு நான் ஏற்கனவே முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பிளாக் கலர் வாங்கியிருந்தேன்ல, அது எதுக்குன்னா இந்த க்ரீன் கலரில் ஆட் பண்ணுறப்போ நமக்கு இன்னொரு டிஃப்ரெண்ட்டான கலர் வந்து நமக்கு கிடைக்கும். ஒரு டார்க்கிஷ் க்ரீன் வந்து நமக்கு வரும். எந்த அளவுக்கு நம்ம பிளாக் ஆட் பண்ணணும், அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரியாதுங்க. இது வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் ட்ரையல் வச்சு தான் நான் பண்ணுறேன். எனக்கு என்ன கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டிசைட் கலர் வர வரைக்கும் நான் அந்த பிளாக் கலர் வச்சு நான் அதை ஆட் பண்ணுறேன். நீங்கள் பிளாக் கலர் தான் இதில் ஆட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து இந்த க்ரீன் இல்லாமல் இன்னும் நெக்ஸ்ட்டு ஒரு டார்க்கான ஷேடு க்ரீன் கூட நீங்கள் வாங்கி அது அப்படியே நீங்கள் டெக்ஸ்சர் எஃபெக்ட் கொடுக்கலாம். பெயிண்ட் வந்து நம்ம கலைக்கு முடிச்சிட்டோம். இப்போ வந்து இந்த கவர் வந்து நமக்கு தேவைப்படும். எதுக்கு இந்த கவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கவர் வச்சு தான் நம்ம இந்த வால் பெயிண்டிங்க்கு டிசைனே பண்ண போகிறோம். இந்த கவர் நம்ம என்ன பண்ணணுன்னா பெயிண்ட்டில் கம்ப்ளீட்டாக வந்து சோக் பண்ணணும். ஒரு இடத்துல கூட கேப் விடக்கூடாது. ஸோ எல்லா இடத்துலையுமே பெயிண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் கையில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு க்ளவ் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், அதான் வந்து பெஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து டெக்ஸ்சர் எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். ரொம்ப சிம்பிளுங்க. அந்த கவரில் இருக்கிற பெயிண்ட்டை வந்து ஜஸ்ட் நீங்கள் அந்த வாலில் அப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணாலே போதும், ஒரு டிசைன் வரும். இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த ஒர்க் பண்ணுறப்போ கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ஓகே, இப்போ வாலில் அந்த டெக்ஸ்சர் எஃபெக்ட் வந்து கொடுத்து முடிச்சிட்டோம். இப்போ வந்து அந்த மாஸ்கிங் டேப் வந்து நான் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறேன். இது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த முன்னாடியே வந்து உங்களுக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அந்தளவுக்கு எப்படி சொல்கிறதுன்னா, இப்படி இருந்தாலும் சைடில் வந்து அந்த மாஸ்கிங் டேப்பை தாண்டி வந்து பெயிண்ட் வந்துடுது. அதனால் அது இல்லாமே கூட நம்ம பெயிண்ட் அடிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த டிசைன் வந்து எனக்கு ஏதோ கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. அதனால் மேலே வந்து ஒரு ஸ்டென்சில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. இந்த ஸ்டென்சில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடையில் வந்து பெயிண்ட் ஷாப்ஸில் நிறையா மாடல் வச்சுருக்காங்க, அங்கே கூட நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஆன்லைன் ஷாப்ஸில் ஃப்ளிப்கார்ட்லேயும் சரி அமேசான்லேயும் வந்து நிறைய மாடல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நான் வந்து அமேசானில் வந்து ஒரு ஸ்டென்சில் மாடல் பார்த்துருந்தேன், அது ரொம்ப பிடிச்சிருந்தது. மெஷர்மெண்ட்ஸ்லாம் முன்னாடியே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க உங்கள் வாலுக்கு தகுந்த மாதிரி. ஸ்டென்சில் ஒட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் வாலை நீங்கள் மெஷர் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்டென்சில் எந்தளவுக்கு மெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அதையும் மெஷர் பண்ணிக்கணும்.
அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு டால்கம் பவுடரும் ஒரு த்ரெட்டும் உங்களுக்கு தேவைப்படும். பெயிண்டர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு. ஸோ இந்த த்ரெட்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா இமேஜினரி லைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். வெர்டிகலான லைன்ஸ் வந்து போடுறோம், அதுக்கப்புறம் ஹரிசாண்டலாக லைன்ஸ் வந்து நாங்கள் போட்டுடுறோம். ஸோ லைன்ஸ்லாம் நம்ம போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்டென்சில் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டென்சில் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சைடில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஒரு மாஸ்கிங் டேப் வச்சு நீங்கள் ஒட்டிடுங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வேறு டேப்பு இல்லை செலஃபோன் டேப்போ இல்லைனா இன்சுலேஷன் டேப்போ போட்டிங்கன்னா பெயிண்ட் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு மாஸ்கிங் டேப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்தமாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிடலாம். இங்கே நான் என்ன பெயிண்ட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸில் மெட்டாலிக் கோல்டு வந்து இருக்குது. இது வந்து சாம்பிள் தான் போதும், சாம்பிளே 200 ml. இதுவே வந்து உங்களுக்கு ஒரு வாலுக்கு தாராளமாக நீங்கள் ரெண்டு வாலு கூட அடிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ரோலர் கொடுத்துருக்காங்க. அந்த ரோலர்லேயே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பெயிண்ட் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. இது வச்சு நீங்கள் அடிக்கலாம். இதில் வாட்டரை ஆட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ எங்கள் வீட்டில் இந்த வாலுக்கு மட்டும் தான் அடிக்க போகிறேன், அதனால் நான் வாட்டரே ஆட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து நான் பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோதாங்க, ஸ்டென்சில் ஒர்க்குன்றது ரொம்ப விஷயம் கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணுறது தான் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா பெயிண்ட் பண்ணி எடுத்துடலாம். பா எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், இதை பார்த்ததுக்கப்புறம் உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்மளாக இந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக வந்து நீங்களும் வேறு லெவலில் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அப்படியே ரிமைனிங் பாக்ஸஸ்லேயும் வந்து நாங்கள் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி முடிக்கிறோம். ஸோ ஸ்டென்சில் ஒர்க் முடிஞ்சிச்சு, பெயிண்ட்டும் அடித்து முடிச்சிட்டோம். பாருங்கள், இதுதான் எங்களுடைய அவுட்புட்டு. கண்டிப்பாக வந்து இந்த பெயிண்டிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா நான் தெரியல, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு பெயிண்டர்கிட்ட கூட்டு நம்ம டிசைன் சொல்லி அவர் அடிக்கிறத விட நம்மளே இந்த மாதிரி அடிக்கிறப்போ கண்டிப்பாக அதில் வர சந்தோஷம் வந்து வேறு எதுலேயுமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ரேட்டிங் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய அந்த ஒரு கமெண்ட்டும் சரி, உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு லைக்கும் சரி, எனக்கு வந்து அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. ஓகே காய்ஸ், வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ ஸ்டே டியூன் டு ஸ்டாண்டர்ட் ரிவ்யூஸ். பாய்.